अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहं। காஞ்சி மகாபிரிவா மகிமேல அவ யாத்திரையில் பலவிதமான சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள். இந்த சுவாரஸ்யமான நிகழ்ச்சி எப்படின்னா, இந்த நிகழ்ச்சி மூலியமாகவே பெரியவாளோட பிரபாவத்தை நாம் அனுபவிக்கிறோம். பெரியவா அமலாபுரத்தில் இருந்தா அப்படின்னு பார்த்தோம். அந்த அமலாபுரத்துலேருந்து பெரியவா முக்கமாலா நரேந்திரபுரம் முக்தேஸ்வரம் திராட்சாராமம் பீமேஸ்வரம் வழியால் காக்கிநாடா வந்தா. காக்கிநாடாவில் பெரியவா யாத்திரை விஜயத்தும் போது ரொம்ப பெரிய வரவேற்பு, எல்லாம் பெரியவாளுக்கு உபச்சாரம் எல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் பெரியவா யாத்திரையை தொடர்ந்துட்டு 1967 வியாச பூஜைக்காக ராஜமன்றிக்கு வந்தா. ராஜமகேந்திரபுரம் அப்படிங்கிற பேர். இந்த ராஜமன்றியில் வந்து பெரியவா 67 வியாச பூஜையை ரொம்ப விஸ்தாரமாக பண்ணினா. கோதாவரி தீரம் புஷ்கரம் வேற அப்போ, அந்த புஷ்கர வருஷத்தில் இந்த வியாச பூஜை விசேஷமாக வந்திருக்கிறது. அந்த ஊர் ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் பெரியவா தன்னோட வாரிசான புதுப்பரிவார் ரெண்டு பேரோடையும் சேர்ந்து வந்திருக்கிறதே ஊர் ஜனங்கள்லாம் ரொம்ப கோலாகலமாக உற்சாகமாக வரவேற்றா. இந்த ஆந்திராவில் கோதாவரி புஷ்கரம் கிருஷ்ணா புஷ்கரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ரத்தையாக அந்த ஜனங்கள்லாம் கொண்டாடுவா. இந்த புஷ்கர வருஷத்துலேயும் வந்திருந்ததுனால ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் உபச்சாரம் பண்ணா. அன்னைக்கு வியாச பூஜை அன்னைக்கு ரெண்டு பெரியவா கூட 10 சன்னியாசிகள் எல்லாருமா போய் கோதாவரி தீரத்தில் போய் வபனம் பண்ணிட்டு கோதாவரியில் ஸ்நானம் பண்ணி ஊர்வலமாக பெரியவா வரா வியாச பூஜை மண்டபத்துக்கு. அங்கே விஸ்வேஸ்வரர் கோவில், இந்த கோவில்லாம் தரிசனம் பண்ணிட்டு இப்படி 10 சன்னியாசிகளோட ரெண்டு பெரியவாளும் வபனஸ்நானம் பண்ணி வர காட்சியே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அப்படி ஜனங்கள்லாம் சந்தோஷப்பட வந்து பெரியவா வியாச பூஜையை பண்ணான். வியாச பூஜை பண்ணி எப்பொழுதுமே சாதுர்மாசியத்தில் வித்வத் சதஸ் நடக்கும். இந்த கோதாவரி தீரத்தில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ரொம்ப பெரிய வித்வான்கள்லாம் மகா பண்டிதர்கள்லாம் இருக்கா. அப்படி பண்டிதர்கள்லாம் நிரம்பின ஊராக இருக்கிறதுனால இந்த வித்வத் சதஸ்லாம் ரொம்ப கோலாகலமாக நடந்தது. அதே போல் வேதாகம சில்ப சதஸ் அப்படிங்கிறது தான் எப்பொழுதும் வருஷா வருஷம் சாதுர்மாசி சமயத்தில் பெரியவா 62 வருஷத்துலேருந்து பண்ணிட்டு வரா. இப்படி இந்த ஆகம சில்ப சதஸ்லாமும் நடக்கிறதே அதில் பெரியவா தெலுங்கில் உபன்யாசம்லாம் பண்ணினா. இந்த சில்ப சதஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அபூர்வமான நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும். அந்த சில்ப சதஸ் அப்படிங்கிறது நமது நாட்டு பிராச்சீனமான கலைகளுக்கெல்லாம் ஒரு புத்துயிர் கொடுக்கறதுக்கு ஒரு ஆதாரமாக இருந்தது பெரியவா ஆரம்பித்து வச்ச இந்த வேதாகம சில்ப சதஸ் அப்படிங்கிறது. அந்த சில்ப சதஸில் பல அபூர்வமான விஷயங்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிப்பா. எல்லாரும் வந்திருக்கிறவா அத்தனை பேரும் வித்வான்களாக இருப்பா. அந்தந்த துறையை சேர்ந்த வித்வான்கள்லாம் வருவா. இதுக்கு வெளிநாட்டிலேருந்து உலகத்தில் பல பாகங்கள்லேருந்தும் பல ஆராய்ச்சியாளர்கள் வித்வான்கள்லாம் இதில் வந்து கலந்துண்டா. அப்படி இருக்கிறதே பெரியவாளும் இந்த சதஸ்லாம் விடாத வந்து கலந்துப்பா. எல்லா செஷன்லையும் கலந்துப்பா. இல்லை ஒவ்வொரு செஷனில் ஒவ்வொரு தின்ஸாக இருக்கும். நமது கிராமிய கலைகள்லாம் பற்றின அதெல்லாம் அவாவா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிப்பா. இன்னும் நடனங்களில் எத்தனை விதையான வகையான நடனம் நம்ம நாட்டில் உண்டோ அதெல்லாம் இருக்கும். சங்கீதத்திலையாக இருக்கட்டும், வேதத்திலையாக இருக்கட்டும், மற்ற எந்த கலைகளாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப அதில் உள்ள டீட்டெயில்ஸு நுணுக்கங்கள்லாம் எல்லாருக்கும் தெரிகிறாப்பில் எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்பெல்லாம் இந்த சதஸ் நமக்கு ஒரு வழிவை கொடுத்தது. இந்த ஆகம சில்ப சதஸ் நடந்ததெல்லாம் ஒரு சாவநீர் மலராகவே எல்லாம் போட்டிருக்கா. அதெல்லாம் எடுத்து படித்து பார்த்தாலே ரொம்ப அபூர்வமாக இருக்கும். எத்தனை விஷயங்கள் அதில் பரிமாறியிருக்கா. பல அபூர்வமான விஷயங்கள். திருக்குறளில் எப்படியெல்லாம் வேதாந்தங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, நமது வைதீக மதத்து சம்பிரதாயத்தில் உள்ள விஷயங்கள்லாம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, இதை வச்சுட்டே திருவள்ளுவர் ஒரு பரம வைதீகர் அப்படின்னு நாம் தீர்மானம் பண்ணலாம், இந்து மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னு தீர்மானமாக வராப்பில் எத்தனை பேர் ஆராய்ச்சிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தரும் பண்ணினது. அதுமாரி திவ்ய பிரபந்தங்களில் எப்படி பரமேஸ்வரனை பற்றி பிரபாவம்லாம் சொல்லப்பட்டிருக்கு, இப்படி பலவிதமான அபூர்வமான விஷயங்கள்லாம் இருக்கும். யாருக்கும் அதிகமாக கண்ணில் படாத நம்ம கவனம் இல்லாத விஷயங்கள்லாம் இந்த ஆகம சில்ப சதஸ் மூலியமாக உலகத்துக்கு ஒரு பிரகாசத்துக்கு வராப்பில் இதெல்லாம் நமக்கு உதவி பண்ணித்து.
சிற்பிகளுக்கெல்லாம் ஒரு புனர்வாழ்வு கொடுத்தா அப்படின்னே சொல்லலாம். இந்த சிற்பிகளுக்கு அப்படின்னோடனே ஒரு ஞாபகம் வருது, ஆகம சில்ப சதஸ்ல சிற்பிகள்லாம் வந்திருக்கா, அவளோட செஷன்லாம் நடந்துருக்கு. ஆகமங்களில் எப்படி கோவில் நிர்மாணம் பண்ணணும், அதில் எப்படி எந்தெந்த ஆகம விதிப்படி பூஜைகள்லாம் பண்ணணும், உற்சவங்கள் பண்ணணும், இதெல்லாம் ரொம்ப தீர்மானம் பண்ணி ஒரு பட்டி மண்டபம் மாதிரி வாக்குவாதங்கள்லாம் நடந்து ஒரு தீர்மானத்துக்கெல்லாம் வரணும் அப்படிலாம் பிரிவாக அதில் ரொம்ப விரும்பினான். இப்படி சிற்பிகள்லாம் வந்திருக்கா, ஒரு நாளைக்கு இந்த சிற்பிகள் சதஸ் நடந்துருக்கிறதே பெரியவா கேட்டா, நமது நாட்டில் எத்தனையோ மன்னர்கள் காலத்திலேருந்து சில்பக்கட்ட கலையெல்லாம் ரொம்ப பிரகாசமாக வந்திருக்கு, அவள்லாம் ரொம்ப உயிரை கொடுத்து வளர்த்துருக்கா. அதில் பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் காலத்திலேருந்து தான் இந்த கோவில் கட்டுறது அப்படிங்கிறது, கல்லில் கோவில் கட்டுறது அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம் வந்தது. அதுவும் எப்படி படிப்படியாக வந்தது அப்படின்னாக்க, முதல்ல மலை இருக்கிற இடத்துல போய் அப்படியே குடவரை கோவில் அப்படின்னு அங்கே குடைஞ்சு கோவில் கட்டுறது, அந்த கல்லை மலையிலேருந்து பேத்துன்னு வந்து வெளியில் நாட்டுக்குள்ளே வச்சு கட்டணும் அப்படிங்கிற அளவுக்கு அவளுக்கு தோணலை. அதனால் மலை எங்கே இருக்கோ அந்த இடத்த போய் குடைஞ்சி அங்கே கோவில் கட்டுறது அப்படின்லாம் வந்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அது முன்னேறி கோவிலுக்கு நாட்டுக்குள்ளேயே கல் எடுத்துன்னு வந்து கோவில் கட்டுறது அப்படின்லாம் வந்தது. இதெல்லாம் பல்லவர் காலத்துலேருந்துலாம் வந்தது. அதுக்கப்புறம் பின்னால் வந்த மன்னர்கள்லாம் பல பேர், சோழர்களாக இருக்கட்டும், பாண்டியர்களாக இருக்கட்டும், நாயக்கர்களாகட்டும், எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுன்னு இந்த சிற்பக்கலையெல்லாம் வளர்த்தா. இதெல்லாம் பற்றி பிரிவாக கேட்கறதே, சரி இத்தனை சோழர்கள் பாணி இருக்குது, அவளுக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை வச்சுண்டா, தனித்தன்மை வேணும் அப்படிங்கிறதுனால. சோழர்கள் பாணி, பல்லவர்கள் பாணி, நாயக்கர்கள் பாணி, இது மாதிரிலாம் இருக்குது. இப்படி இருக்கிற அந்த ஸ்டைலில் எது இருக்கிறதுலே தி பெஸ்ட் அப்படின்னு பெரியவா தபதிகள்ட்டெல்லாம் கேட்டான். எல்லாரும் ஒரே மனசாக சொன்னால் பல்லவர்கள் பாணி தான் இருக்கிறதுக்குள்ளே ரொம்ப வசந்தது, ரொம்ப நன்னாக இருக்கும் அப்படின்னு. சரி, அந்த பல்லவர்களும் பல இடங்களில் கோவில் கட்டியிருக்கா, அப்படி பண்ணினாவா சிற்பக்கலைகள் வடித்ததில் இருக்கிறதுலே நன்னாக இருக்கிறது எது, அந்த பல்லவர்கள் பண்ணினத்துக்குள்ளேயும் இருக்கிறதுலே தி பெஸ்ட் எது அப்படின்னா, மகாபலிபுரத்தில் இருக்கிறது அப்படின்னு. சரி, இந்த மகாபலிபுரத்தில் பல சிற்பங்கள்லாம் அதிசயங்கள்லாம் இருக்குது, அதில் எது இருக்கிறதுலே பிரமாதம் அப்படின்னு, அதில் அர்ஜுன தபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுதான் அப்படின்னு. அது ஒரே பாறையில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன தபஸ் அப்படின்பா, அது தபஸ் பண்ணின்னு இருக்கிறாப்பில் இருக்கும். அது பகீரத தபஸ் அப்படின்னு சொல்லுவா, அர்ஜுன தபஸ் அப்படின்னு சொல்லுவா. அது பிரமாதமாக அபூர்வமாக இருக்கும், ஒரு சிற்ப அதிசயமாக இருக்கும். இதைத்தான் சொன்னான், இதை பற்றி பேச்சு வார்த்தை. சரி, அதில் நடுப்புற தபஸ் பண்ணுறாப்புல இருக்குது, பஞ்சாக்னி மத்தியில் தபஸ் பண்ணுறதா அது வடிச்சிருக்கு. பஞ்சாக்னி மத்தியில் தபஸ் அப்படின்னா நாலு பக்கம் நெருப்பு மூட்டிக்கிறது, நாலு பக்கம் நெருப்பு, மேலே சூரியன் உஷ்ணம், சூரிய வெப்பம், இப்படி அஞ்சு அக்னிக்கு நடுப்புற நின்று தபஸ் பண்ணுறது, இதுதான் பஞ்சாக்னி தபஸ். அதை பார்த்தேன்னா அந்த தபஸ் பண்ணுறதுல ஒத்த காலம் நின்று தபஸ் பண்ணுறாப்புல இருக்கும், நாலு பக்கம் நெருப்பு மூட்டினாப்புல இருக்கும், எல்லாம் இருக்கும். சரி, இப்படி நின்றுட்டு பஞ்சாக்னி மத்தியில் நின்று தபஸ் பண்ணுறது, எந்த டயத்தில் அவன் தபஸ் பண்ணினான் அது இந்த சில்பத்தில் இருக்கா, எந்த சமயத்தில் எந்த டயத்தில் இவன் நின்றுட்டு தபஸ் பண்ணுறான்னு இருக்கா அப்படின்னு கேட்டா அஸ்தபதிகள்கிட்ட. அவளுக்கு ஒரு சில்ப பீஸில் அப்படின்னு சில்பத்தில் வடிக்கிறதே டயத்தை எப்படி குறிக்க முடியும், அதை எப்படி காட்ட முடியும் அவளுக்கு புரியல. இல்லை அதில் டைம் எந்த டயத்தில் அவன் நிற்கிறாங்கிறது தெரியல அப்படின்னு. அதுக்கு உண்டான ஃபோட்டோலாம் இருக்கா எடுத்துன்னு எடுத்துன்னு பார்த்தா இப்படி ஒன்று ஒன்றா காமிச்சின்னு வரா. அதில் பார்த்தா எல்லாருக்கும் இவன் கோர தபஸ் பண்ணுறார், ஆகாசத்தில் தேவதைகள்லாம் பார்க்குறது, அது இது இது மாதிரிலாம் எல்லாம் அதில் இருக்கும். அப்போ ஒரு ஓரத்தில் பார்த்தா ஒரு வயசான எலும்புந்தோலுமாக ஒரு பிராமணர், அவர் நின்றுண்டு இப்படின்னு கையை வச்சுண்டு பார்த்துட்டுருக்கிறாப்பில். இது வருணபாசம் அப்படின்னு இதுக்கு பேர், இந்த முதிரைக்கு பேர். இப்படி முதிரை போட்டு நிற்கிறாப்புல இருக்கு. பெரியவா இது என்ன அப்படின்னு கேட்டா, அவளுக்கு சொல்ல தெரியல. உடனே பெரியவா சொன்ன, இது வருணபாசம் அப்படின்னு முதிரை, யாரோ ஒரு பிராமணன் நின்று வருணபாசம் போட்டுன்னு இருக்கிறான்னு தெரியுது. இந்த வருணபாசம் எப்போ போட்டுப்பா அப்படின்னா, திருக்கால சந்தியாவந்தனம் பண்ணணும், காலங்கார்த்தால பிராத காலத்தில் சந்தியா பண்ணணும், மாத்தியானியம் பண்ணணும், சாயம் சந்தியா பண்ணணும். இப்படி மாத்தியானியம் பண்ணுறதே, இந்த மாத்தியானியம் பண்ணிவிட்டு அதில் உபஸ்தானம் பண்ணுறதே இந்த வருணபாசம்ங்கிற இந்த முதிரையினால சூரியனை பார்த்து மந்திரங்கள்லாம் சொல்லணும்னு இருக்குது, அதைத்தான் போட்டிருக்காரு. இப்போ இந்த தபஸ் பண்ணுற இடத்துல தேவதைகள்லாம் வந்து பார்த்தா அது இதுனாக்க அதுக்கு ஒன்றோட ஒன்று லிங்க் இருக்குது.
இப்படி ஒரு பிராமணன் ஒரு ஓரமா எங்கேயோ ஒரு மூலையில பீசுல அடிச்சு வச்சிருக்கார் அந்த சில்பத்துல. வருண பாஷம் போட்டு பாக்குறாப்புல ஏன் காமிச்சார் அப்படின்னார். இதுலதான் டயத்தை அந்த சில்பி, இந்த சில்பத்தை வடிச்ச சிற்பி டயத்தை குறிக்கிறதுக்காக இதை பண்ணி வச்சிருக்கிற. அப்படின்னா ஒருத்தர் வருண பாஷம் போட்டு பாக்கிறது தான் மாத்தியானிய காலமா தான் இருக்கும், இதை வச்சுட்டு மாத்தியானிய காலத்துல தான் அர்ஜுனன் பஞ்சாக்னி மந்தியில நின்று தபஸ் பண்ணினான்னு எல்லாரும் புரிஞ்சுக்கலாம்ங்கிறதுக்காக இதை இப்படி வடிச்சிருக்கார். அப்படின்னா சில்பிகளாம் ரொம்ப அதிசயப்பட்டா, அப்படியே பிரிவாளை கொண்டாடினான். இந்த இது எதுக்காக இருக்குன்னு நமக்கு புரியாத இருந்தது, இப்பதான் தெரியுது இப்படி ஒரு வருண பாசம் போட்டு ஒரு பிராமணர் ஓரமா நிற்கிறது எதுக்காக சில்பி வடிச்சிருக்காருன்னு, இதோட தாத்பரியம் இந்த டயத்தை குறிக்கணுங்கிறதுக்காக தான் அப்படின்னு வள்ளம் சந்தோஷப்பட்டு ரொம்ப பிரிவாளை கொண்டாடினான். இப்படி பல விஷயங்கள் இந்த ஆகம சில்ப சதஸ்லாம் வித்வான்கள்லாம் வரத்தே படித்தவாள்லாம் வரத்தே பலவிதமான விஷயங்கள் மாதிரி அபூர்வமான விஷயங்கள்லாம் கொட்டும் பிரிவாள்கிட்டேந்து. அதை பார்த்தா அவள் எப்பேற்பட்ட சர்வஜன் அப்படிங்கிறது பிரமிப்பாக இருக்கும். இந்த துறை தான் அந்த துறை தான் இல்லை, எந்த துறையைச் சேர்ந்தவர்கள் வந்தாலும் இப்படி தான் பிரிவா அந்த தன்னோட மேதாவிலாசத்தினால அத்தனை பேரையும் வசீகரம் பண்ணுவா. அப்படி இந்த ராஜமன்றையிலையும் இருக்கிறதையும் ஆகம சில்ப சதஸ்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் விஹெச்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஸ்வ ஹிந்து பரீட்சத்தோட மாநாடு 1967 வருஷம் அங்கே ராஜமன்றியில் நடந்தது. அந்த விஹெச்பி ஆந்திர பிரதேசத்தில் அப்போ தான் முத முதல்ல மாநாடு நடத்துகிறா. அந்த மாநாட்டுக்கு விஹெச்பி ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்த ஆப்தே வந்து பாட்டெல்லாம் அதுக்கு படி, அதாவது இந்த கீதம் பாடுவா, ப்ரேயர் சாங்ஸ் எல்லாம் பாடி அதில் பெரியவாளை அழைச்சிருந்தா பெரியவா வந்து இதில் கலந்துக்கணும், அனுகிரக பாஷணம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்ல இந்த விஹெச்பி மாநாட்டுக்கு பெரியவா போனா. அதில் பெரியவா ஆரம்ப உரை நிகழ்த்தினா அப்படி இந்த விஹெச்பி மாநாட்டில் கடந்துட்டா. அதுக்கப்புறம் அங்கேயே ராஜமன்றியில் ஆல் இண்டியா சம்ஸ்கிருத சம்மேளனம் அதோட மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டுக்கும் பெரியவா ரெண்டு பேரும் அங்கே இருக்கிறதுனால அழைச்சிருந்தா. அதில் அந்த மாநாடு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தலைமையில் நடந்தது. அவள் அன்னைக்கு ஒரு ஆரம்ப இனாகிரல் ஸ்பீச் கொடுத்தா, ரொம்ப அபூர்வமாக பிரமாதமாக புதுப்பிரிவாக பேசியிருந்தா. அதில் புதுப்பிரிவாக பேசுகிறதே சொல்கிற அந்த சமஸ்கிருத மாநாட்டில் அந்த சமஸ்கிருதத்தோட பெருமையெல்லாம் சொல்லி, இந்த சமஸ்கிருதம் அப்படின்னாலே பூர்ணத்துவம் அடைஞ்சதுன்னு அர்த்தம், நன்னா செய்யப்பட்டது பூர்ணத்துவம் அடைஞ்சதுன்னு அர்த்தம், அந்த பேரே பிரமாதமாக இருக்குது, பூர்ணத்துவம் அடைஞ்சதாக இருக்குது. அப்பேற்பட்ட அந்த பாஷையை முக்கியமாக வச்சிருந்து நாம் எல்லாரும் அதை உபயோகப்படுத்தி நமக்கு மனசு பக்குவம் அடைஞ்சு நாமளும் பூர்ணத்துவம் அடைகிறதுக்கு இந்த பாஷையும் ஒரு பெரிய உபகாரமாக இருக்கிறதுனாலே இது இந்த பெயரே சம்ஸ்கிருதமாக இருக்குது அப்படின்லாம் அதோட பிரபாவத்தெல்லாம் புதுப்பிரிவாக ஜெயேந்திர சிறு சுவாமிகள் ரொம்ப விவரமாக சொன்னான். எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. அதேமாரி அந்த மாநாட்டில் பெரியவாளும் கலந்துண்டா. பெரியவாளும் கலந்துண்டு பேசுறது என்ன பண்ணால், இந்த சமஸ்கிருதம் நமது பாரத கலாச்சாரத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், ஜீவநாடி இந்த லாங்குவேஜ். இப்போ எல்லாரும் செத்த லாங்குவேஜ் செத்த லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறா, பழக்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஆனால் இதை திருப்பி பழக்கத்துக்கு கொண்டு வரணும். ஒரு காலத்தில் பார்த்தா எல்லாரும் சமஸ்கிருதத்தில் பேசின்னு எல்லாம் இருந்திருக்கா, அதனால் திருப்பி இது பேச்சு மொழியாக வரணும். எல்லாருக்கும் எழுதுறதுக்கு பேசுறதுக்கு சரளமாக அத்தனை பேருக்கும் தெரிஞ்சுக்கிறாப்புல பண்ணணும், அது அவசியம் பண்ணணும் அப்படின்லாம் அந்த காலத்தில் சொன்ன 67 சொன்னது. இன்றைக்கி பார்த்தா நாட்டில் சம்ஸ்கிருத பாரதி அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்து பல பேருக்கு சமஸ்கிருதத்தில் சரளமாக பேசுறதுக்கு இதுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டுருக்கா. இதுக்கெல்லாம் மூல காரணம் அன்றைக்கி 67 பெரியவா ஆசைப்பட்டு அன்றைக்கி அந்த சமஸ்கிருத மாநாட்டில் சம்மேளனத்தில் சொன்னது அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமானது, ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் அப்படின்னு இந்த ஆர்எஸ்எஸ் அப்படின்னு அந்த ஆர்எஸ்எஸ் காரியாலயத்துக்கு பெரியவா விஜயம் பண்ணினா. அங்கே ராஜமன்றியில் கௌதமி வித்யாபீடம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த கௌதமி வித்யாபீடத்துக்கு போய் பெரியவா தரிசனம் பண்ணி அங்கே கோட்டி லிங்கம் இருக்குது, அந்த கோட்டி லிங்கத்தெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு இந்த ராஜமன்றியில் பல யாத்திரையில் இருந்தா. அப்படி இருக்கிறதே பெரியவா ரொம்ப அபூர்வமான சில நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு, அதை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதில் முக்கியமானது ஒன்று என்ன அப்படின்னா, இந்த ராஜமன்றியில் இருக்கிறதே தான் இந்த சாதுர்மாசியம் முடிஞ்சோடனே
பத்ராஜலம் அப்படின்னு பெரிய க்ஷேத்திரம், ராமர் கோவில் இருக்குங்க. பத்ராஜலம் ராமதாசர் அப்படின்னு பரம பாகவதர், பரம பக்தர் ஒருத்தர் ராம பக்தர். இந்த பத்ராஜல ராமதாஸ் சரித்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த பஜன சம்பிரதாயத்துல உள்ளவாளுக்கு, பரிச்சயம் உள்ளவாளுக்கு இந்த ராமதாசரை ரொம்ப தெரிஞ்சிருக்கும். சங்கீத மும்மூர்த்திகள்ல ஒருத்தரான தியாக பிரம்மம் பார்த்தீங்கன்னா, இந்த ராமதாசரோட இன்ஃப்ளூயன்ஸ்னாலதான் இவரும் இந்த வாக்கியக்காரரா ஆகியிருக்கார். அவர் தன்னோட சாகித்யத்திலேயே ரெண்டு மூணு சாகித்யத்துல ராமதாசரை உதாரணமா காமிக்கிறார். அதுக்கு தியாகராஜர் சரித்திரம் சொல்றதே சொல்வா. அவ அம்மா சின்ன வயசுல ராமதாசரோட, அவர் நிறைய சாகித்யம்லாம் ராமர் மேல கீர்த்தனம்லாம் எழுதியிருக்க, அந்த பாட்டெல்லாம் அம்மா பாடி காமிச்சிருக்கா, அது தியாகராஜருக்கு அது ஒரு மனசுல பதிஞ்சிருக்கு, ராமதாசரோட கதையெல்லாம் கேட்டிருக்கா அப்படின்லாம் சொல்வா. அப்ப ஏற்பட்ட பரம பக்தரான இந்த ராமதாஸ் கட்டினது இந்த பத்ராஜலத்துல ராமர் கோவில் இருக்கு. இவர் ஹைதராபாத் ராஜாட்ட நிஜாம்ட்ட மந்திரியா இருந்தவர். அப்படி இருந்தவர் அந்த ராஜாவோட பொக்கிஷத்திலேந்து எடுத்து, கருவூலத்திலேந்து எடுத்து ராமர் கோவில கட்டினர். ராமர் கோவில கட்டினத்துக்காக அரசாங்கத்துல ராஜாட்ட சொல்லாத பொக்கிஷத்திலேருந்து பணம் எடுத்து கோவில் கட்டினத்துக்காக ராஜா அவரை தண்டிச்சு சிறையெல்லாம் போட்டு அடைச்சிருந்து அவரை செவக்காலம் அடிச்சு ரொம்ப தண்டனையெல்லாம் கொடுத்தார். தண்டனையெல்லாம் கொடுத்தா கூட அவர் அப்பவும் இந்த ராமபக்தி விடாத மனசு, இன்னும் தீவிரமா ராமபக்தியோட இருந்து பல சாகித்யங்கள்லாம் பாடி நமக்கு ஒரு உதாரணமா இருந்து காமிச்சிருக்கு. அப்ப ஏற்பட்ட பாகவதோத்தமர் அவர் கட்டின இந்த ராம கோவில், அதனால அதை போய் தரிசனம் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். மகான்கள் அவளோட நடவடிக்கை சில விஷயங்கள்லாம் நமக்கு வித்தியாசமா இருக்கிறாப்புல இருக்கும், ஆனால் அதோட தாத்பரியத்தை புரிஞ்சினோம்னா நமக்கு அவள்கிட்ட இன்னும் பக்தி வளரலாம், நமக்கும் அந்த மாதிரி ஒரு பாவம் வரும். நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பத்ராஜல ராமதாஸ் கோவில் தான் கட்டியிருக்கார், ஒரு அரசாங்கத்துல உத்தியோகமா இருக்கிற ஒரு பதவியில இருக்கிறவர். இவர் கோவில் கட்டுறதுக்கு எதுக்கு ராஜாட்ட சொல்லாத அரசாங்கத்திலேருந்து பணத்தை எடுத்து கட்டணும், சொல்லிட்டு தானே நியாயமா கட்டியிருக்கணும். நாம எங்கேயுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒருத்தர் சாமான எடுத்து யூஸ் பண்றோம்னா அவள்கிட்ட சொல்லிட்டு தானே யூஸ் பண்ணணும், ஆனா இவரோ சொல்லாத பண்ணியிருக்கார். அதே மாதிரி இன்னொரு மகான் மாணிக்க வாசகர் அப்படின்னு ஒரு மகான், அவர் பார்த்தேன்னா ராஜா குதிரை வாங்கறதுக்குன்னு கொடுத்த பணத்தை வச்சுட்டு ஆவடையார் கோவில் பெரிய சிவாலயம் கட்டினர். இந்த பத்ராஜல ராமதாஸ் ராமருக்கு கோவில் கட்டினர், அவர் மாணிக்க வாசகர் பரமேஸ்வரனுக்கு ஆத்மநாத சுவாமின்னு ஆவடியார் கோவில்ல கோவில் கட்டினர். அவரும் அதுக்கான உண்ட சிரமங்கள்லாம் பட்டர் ராஜா அட்டைந்து. இப்படி மகான்கள் எல்லாமே இப்படி கோவில் கட்டுறதை பார்த்தீங்கன்னா நேர சொல்லிட்டு அவள்கிட்ட உத்தரவு வாங்காத எடுத்து கட்டினாப்புல இருக்கு. இது இன்னொரு சாதாரணமா சொல்லணும் அப்படின்னா ஏதோ இன்னொருத்தர் சாமான எடுத்து திருடி கட்டினாப்புல தானே இருக்கு, ஆனா அப்படி இல்லை, அவளோட அந்த பக்தி மேலிட்டனால அப்படி பண்ணியிருக்கா. இதை வச்சுன்னு நாமளும் அதே மாதிரி உடனே உதாரணம் எடுத்துன்னு நாமளும் என்ன நல்ல காரியம் பண்றதுக்கு யார்ட்டையும் தானே திருடலாமா அப்படின்னு கேட்டால் அது பெரிய தோஷம். இதை சொன்னோன்னே ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வருது. பெரியவாள்கிட்ட எங்க இருந்தாலும் வந்து தரிசனம் பண்றதுக்கு ஒரு பக்தர் வருவா. பெரியவா வடதேசத்துல யாத்திரையில இருக்கிறதே ஒரு ரயில்வேல உத்தியோகமா இருந்தவர், அவர் அடிக்கடி போய் தரிசனம் பண்ற. தரிசனம் பண்றதே ஒரு நாளைக்கு பெரியவா அவர்கிட்ட கேட்டா, ஆமா நானும் பாக்குறேன் இந்த பக்கத்துல நான் இருக்கிறதே அடிக்கடி வந்து தரிசனம் பண்றியே, அநேகமா மாசத்துக்கு ஒரு தரம் வாரத்துக்கு ரெண்டு தரம் இப்படிலாம் வராப்புல இருக்கு, எப்படி உன்னால கட்டுப்படியாது வர அப்படின்னு. ஏன்னா வரணும் அப்படின்னாக்க பஸ்ஸுக்கோ ரயிலுக்கோ பணம் எல்லாம் செலவழிச்சுன்னு தானே வரணும். இவர் வந்து தரிசனம் பண்றவரோ அப்படிலாம் ஒன்றும் பெரிய கோடீஸ்வரர் இல்லைன்னு பெரியவாளுக்கு தெரியும், ஒரு உத்தியோகத்துல இருக்காருன்னு தெரியும். நீ எப்படி வர அப்படின்னு, அவர் ரயில்வேல உத்தியோகமா இருக்கிறதுனால இல்ல இல்ல எனக்கு பாஸ் இருக்கு வரேன் அப்படின்னு. உடனே பிரிவா, சரி பாஸ் இருக்கு வரேங்கிற, ஒரு பாஸ்ன்னா கூட வருஷத்துக்கு எத்தனை பாஸ் அப்படின்னு ஏதோ மூணோ நாலோ ஏதோ சொன்னார். சரி அப்படி பார்த்தா கூட இந்த பாஸ் வச்சுன்னு வந்தா கூட வருஷத்துக்கு மூணு தரம் நாலு தரம் தானே வரலாம், நீ மாசத்துக்கே ஒரு தரம் வர ரெண்டு தரம் வர இது எப்படி முடியறது அப்படின்னு. உடனே இந்த பாஸை கொண்டா அப்படின்னா கொண்டு வைக்க சொன்னார். அவர் பர்சிலேருந்து எடுத்து அதை பின்பக்கம் திருப்பு இப்படி திருப்பு அப்படி திருப்புன்னா திருப்பி டார்ச் அடிச்சு பார்த்தா, அடிச்சு பார்த்துட்டு பெரியவா கேட்குறா, ஆமாம் இதில் ஒரு இடத்துல கூட டிடி செக் பண்ணினதுக்கு அவள் என்டார்ஸ் பண்ணுவாளே, கையெழுத்து இருக்குமே இல்லவே இல்லையே அப்படின்னு. இந்த வந்த பக்தருக்கு ஒரு மாதிரி ரொம்ப தர்ம சங்கடமாக இருந்தது. அவர் சொன்னார், இல்லை இல்லை நாங்கள் ரயில்வேல உத்தியோகமாக இருக்கிறதுக்குள்ள இருக்கிறதுனால நாங்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாம் பழகினவா தெரிஞ்சுவா, அதனால இது அப்படி ஒன்றும் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்கறதில்ல அப்படி இருப்போம் அப்படின்னு.
இவடனே பெரியவாளுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. உடனே பெரியவா சொல்கிறான், ஒன்றே ஒன்று வச்சுக்கோ, கெட்ட வழியில் போய் நம்ம தர்மத்துக்கு விரோதமாக நடந்துட்டு நாம் நல்ல காரியம் பண்ணுறோம் அப்படின்னா அது தப்பு. நீ இப்போ என்னை பார்க்க வர, என்னை தரிசனத்துக்கு தான் வர, இது ஒரு பெரிய நல்ல காரியம் அப்படின்னு தோணினா கூட என்ன பண்ணும்னர், நீ இது மாதிரி டிடிஆர்ட்டு சொல்லிட்டு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரே பாசையே பல தரம் யூஸ் பண்ணிட்டு வரதெல்லாம் தப்பு, தர்மத்துக்கு விரோதமான வழி. அதனால் நீ இன்னமே உனக்கு எவ்வளோ எலிஜிபிள் இருக்கோ பாஸு அத்தனை டைம் வந்தால் போகும், இதுக்கு மேலே உன்னால் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு வர முடியும்னா வந்தால் போகும், இல்லைன்னா இருக்கிற இடத்துலையே நினச்சிட்டாலே போகும். அதுதான் முக்கியமே வழிய. இங்கே என்னை பார்க்க வரேங்கிறதுக்காக நீ இப்படி குறுக்கு வழியில் போகிறது, இது மாதிரி அரசாங்கத்தை ஏமாத்துறது, இது மாதிரி பண்ணுறதெல்லாம் சரியில்லை அப்படின்னு உபதேசம் பண்ணா, உடனே நமக்கு இந்த எக்ஸாம்பிள் வரும், ராமதாஸ் பண்ணினாரே, மாணிக்க வாசகர் பண்ணினாரே, ஏன் நாம் பண்ணக்கூடாதா அப்படின்னா, அதுக்கு பெரியவா சமாதானம் சொல்வா, ராமதாஸ் மாதிரியும் மாணிக்க வாசகர் மாதிரியெல்லாம் நமக்கு அச்சஞ்சல பக்தி ஏற்பட்டுடுத்துனா அவளுக்கு நாம் என்ன பண்ணுறோங்கிற அந்த தேகபாவம் கூட இல்லாத அவள் மாதிரி இந்த பக்தி வந்துடுத்துனா நாமும் அவளை மாதிரி பண்ணலாம். ஒன்று அவளை மாதிரி இது மாதிரி பண்ணுறதுக்கு நாம் எக்ஸாம்பிள் எடுத்துனோம்னா, அப்போ ஏற்பட்ட மகான்களுக்கெல்லாம் கூட இப்படி ராஜாட்ட சொல்லாத எடுத்தாங்கிறதுனால எவ்வளவு ஜெயிலில் போட்டு அவளுக்கு எத்தனை அடியெல்லாம் வாங்கி எவ்வளவெல்லாம் சிரமப்பட்டிருக்கான்னு தெரியுது. அந்த தண்டனையும் ஏற்றுக்கிறதுக்கு நாம் ரெடியாக இருந்தோம்னா அவள் பண்ணுற காரியங்கள்லாம் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணுறோம், அவளை மாதிரி எல்லாம் எக்ஸாம்பிள் காமிக்கிறோம், நான் அவளை மாதிரி தண்டனையெல்லாம் வரப்படாது, பாபத்துக்கு நமக்கு பாப பலனே வரப்படாது, கஷ்டமே வரப்படாதுன்னு எதிர்பார்க்குறோம். அதுதான் பெரியவா நமக்கு தெளிவை கொடுப்பா. அதனால் எதை எதுக்கு யார் யார மகான்களை உதாரணம் எடுத்துக்கிறது நம்ம எடுத்துக்கூடாது, தர்மங்கிறது தான் நமக்கு பிரமாணம் அப்படின்னு சொல்லி இங்கே உபதேசம் பண்ணால் இந்த பக்தருக்கு பண்ணி. அதனால் இனிமேல் உனக்கு எவ்வளவு எலிஜிபிளோ அதில் வந்தால் போகிறோம், உன்னால் முடிஞ்சால் செலவழிச்சின்னு வருது, இல்லையா இருக்கிற இடத்துல தரிசனம் பண்ணிக்கோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். இது இந்த பத்ராஜலம் அப்படின்னொன்னு நமக்கு ஞாபகம், அந்த பத்ராஜலத்தில் ராமர் கட்டின கோவில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ராமர் சதுர்புஜ ராமர் சீதையை மடியில் உட்காத்தி வச்சுண்டு நாலு புஜத்தோட ஒரு எப்பொழுதும் போல ராமர் மாதிரி வில்லு அம்பு சங்க சக்கரம் இதோடலாம் இருப்பார். பக்கத்தில் லக்ஷ்மண சுவாமி இருக்கு. அப்படி பத்ராஜலத்தில் மலை, இந்த மலை மேலே ராமதாஸ் கோவில் கட்டினார். ரொம்ப பிராச்சீனமான கோவில், பல அதிசயமான சிற்ப அதிசயங்கள்லாம் நிறைஞ்சது, ரொம்ப முக்கியமான கோவில். அந்த பத்ராஜலத்துக்கு பிரிவா அந்த கோதாவரியிலேயே படகுல போனா சுத்தின்னு போனா, ஏன்னா அக்கறையில் இருக்கிறதுனால நேர படகுல போயிடலாம் அப்படின்னு விட்டு இப்படி படகுல பிரிவா அந்த பக்கம் போப்பரா பத்ராஜலத்துக்கு. அதுக்கு முன்னால இந்த ராஜமன்றியில ஒரு நாளைக்கு இருக்கிறதே ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடந்தது. இதை தொடர்ந்து இதை நடந்த நிகழ்ச்சி என்ன, அதுக்கப்புறம் பத்ராஜலத்தை நடந்தது என்னெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம்.